எல்லாருக்கும் வணக்கம். காங்கிரஸ் சீட்டு வாங்கிடுச்சு, தமிழ்நாடு வந்த அமித்ஷா 10 வீட்டில் பிரச்சாரம் பண்ணாருன்னு இன்னைக்கு களத்தில் வெடித்த சரவடிகளை எடுத்துட்டு வந்திருக்கிறது நான் உங்கள் லோகேஷ். திமுக கட்சியை நடத்துது குடும்ப கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி. கூவத்தூர் சாக்கடையில் ஊர்ந்து போய் பதவியில் பெற்ற பழனிசாமிக்கு வேண்டுமானால் நான் உங்களில் ஒருவன், உங்களில் நான் சாகரன் தமிழங்கிறதுனால நீங்க உங்களுக்கு சாதாரணமா போகுது எங்க உயிர். வெந்த கையில வேலை பாய்ச்சாதீங்க ஐயா. இன்னைக்கான முதல் சரவடி நேத்து நைட்டே ரெடி ஆயிருச்சுங்க. ஆமா, ஒரு வழியா திமுக கூட்டணியில காங்கிரஸ் சீட்டு வாங்கிருச்சு. ஆனா என்ன, காங்கிரஸ் அள்ளி கொடுக்க சொல்லுச்சு, திமுக 25 கிள்ளி கொடுத்துருக்கு. ஒரு வழியா நீண்டுகிட்டே போன சீட்டு பங்கீடு நேத்து நைட்டே ஃபைனல் ஆகி இன்னைக்கு காலையில கையெழுத்தும் ஆயிடுச்சு. இந்த ஒப்பந்தத்துல திமுக தலைவர் ஸ்டாலினும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரியும் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசின அழகிரியும் குண்டுராவும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நைஸாக அங்கிருந்து நழுவ பார்த்தாங்க. ஆனால் நம்ம பத்திரிகைக்காரர் ஒருத்தர் 1980 தேர்தலில் காங்கிரஸ்க்கு 114 சீட்டு திமுக கொடுத்துச்சுன்னு கேட்க, நீங்கள் சொன்னது தப்புங்க, அது 114 இல்லை, 110 தான், அந்த 4 தொகுதியை கூட கூட்டாமல் உண்மையை சொன்னார். ஓ சரி சரி, அப்போ 110, அடுத்து 60, அடுத்து 40, இப்போ 25, இன்னும் 5 வருஷத்தில் காங்கிரஸ் நிலைமை என்ன ஆகும்னு பத்திரிகையாளர் ஒருவர் குண்டை போட்டார். உடனே நம்ம அழகிரி, ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஆதங்கம், நாங்கள் 200 தொகுதிகளில் போட்டி போகிற நிலைமை கூட வரலாம்னு ஏக்கத்தை வார்த்தையில் வெளிக்காட்டினார். ஆனால் அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்குறப்ப வெந்த கையில் ஏயா வேலை பாய்ச்சிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 60, 40, 20, அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் என்பது இயல்பு. நீங்க வந்து அரசியல்ல மாபெரும் தலைவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், அதன் பிறகு எழுந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி என்பது அதிக இடங்களில் போட்டியிடுவது என்பதோ குறைவான இடங்களில் போட்டியிடுவது என்பதோ அன்றைக்கு இருக்கிற அரசியல் கள நிலவரத்தை பொறுத்தது. நீங்க வந்து நாளைய தேர்தலில் நாங்கள் 200 இடங்களில் கூட போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்புகள் வரும். எனவே ஒரு அரசியல் கட்சி போட்டியிடுகிற எண்ணிக்கையை வைத்து உங்களுடைய இயக்கம் இவ்வளவுதானா என்று கேட்கக்கூடாது. ஒரு தேசிய இயக்கம், நாங்கள் மட்டும்தான் பாரதிய ஜனதாவிற்கு மாற்று கட்சி. ஓட்டு விற்பனை கல்லான்னு எழுதுங்கப்பா. தேர்தல் களத்துல கமல் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காரு. களத்துல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரோ அதே மாதிரி சோசியல் மீடியாவிலையும் ஆக்டிவேட்டா இருக்காரு. இன்னைக்கு அவரோட ட்விட்டர் பக்கத்துல மானமிகு தமிழர் கோர் விண்ணப்பம், ஒரு அட்டையில் எங்கள் ஓட்டு விற்பனை கல்ல என எழுதி வாசலில் மாட்டுங்கள், நாய் நரிகள் நம்மை அணுகாதிருக்கட்டும்னு ட்வீட் செஞ்சிருக்காரு. இதை பார்த்த மையத்தினர் புது அரசியல் பண்ண ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டே இருக்க, அட அந்த சீன்லாம் இங்கே இல்லைங்க, இந்த சீன் ஏற்கனவே மதுரையில் ஒரு போலீஸ்காரர் வீட்டில் நடந்ததுன்னு சில தலையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் பேசுவீங்க, நாங்கள் செய்வோம். திமுக அதிமுக கட்சிங்க அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பிரிக்கிறதையே இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் இன்னைக்கு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களே அறிவிச்சிட்டாங்க. பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், அவங்கள எல்லா தளத்திலையும் செயல்பட விடுவோம்னு எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்க, நாம் தமிழர் கட்சியோ தன்னோட வேட்பாளர்களாக 117 பெண்கள், 117 ஆண்களை அறிவிச்சிருக்கு. இதனால் சீமானோட தம்பிங்க படு உற்சாகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் பேச மட்டும்தான் செய்வீங்க, நாங்கள் அதை செஞ்சே காமிப்போன்னு எத்தனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக கூட்டணியில 20 சட்டமன்ற தொகுதிகளையும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியையும் பாஜக வாங்கியிருக்கு. போன முறை விட்டதை இந்த முறை பிடிச்சே தீரணும்னு பாஜக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அங்க நடக்க இருக்கிற இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு கன்னியாகுமரி வந்திருந்தாரு. வந்தவர் நேராக சுசீந்திரத்தில் இருக்கிற தானுமாலய கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கச்சேரி களை கட்ட ஆரம்பிச்சிச்சு. கோயிலிருந்து வந்தவர் தீயா வேலை செய்யணும் குமாருங்கிற மோலில் 11 வீடுகளுக்கு போய் பாஜகவுக்கு ஓட்டு கேட்டு ஸ்டிக்கரையும் பிட் நோட்டீஸையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திறந்த வேனில் பிரச்சாரம் செய்த அமித்ஷா அங்கிருந்த காமராஜர் சிலைக்கு மாலையை போட்டு, பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கிறோம்னு காமிச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்களை பார்த்த அவர் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை ஒன்று அடித்தார். ஆமாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு ஏற்கனவே பாஜக மேலே எல்லோரும் குற்றம் சொல்லிட்டு வர்றப்ப
அமித்ஜியோ முழுக்க முழுக்க ஹிந்தியிலேயே பேசியிருக்காரு. பக்கத்தில் இருந்த பாஜக காரங்கள்லாம் அமித்ஜி ஹிந்தியில் பேசுகிறத பார்த்துட்டு எங்கள் தலைக்கு தில்ல பாத்தியாங்கிற மாதிரி வரப்பா நின்னாலும் ஐயையோ பத்த வச்சுட்டே பரட்டாங்கிற அவங்களோட மைண்ட் வாய்ஸ் வெளியில் கேட்டுச்சு. आप इस लोकसभा चुनाव में एआईडीएमके और बीजेपी के संयुक्त प्रत्याशी मुन्नार को विजयी बनाकर दिल्ली भेजे, यही मेरी आप सबको अपील है. यहाँ जनता का अपार उत्साह देखकर परिणाम के बारे में मैं निश्चित हूँ. कन्याकुमारी लोकसभा सीट और आने वाले विधानसभा चुनाव के अंदर एआईडीएमके बीजेपी और पीएमके की संयुक्त सरकार बनेगी, ऐसा मुझे भरोसा है. இந்த தடவை 20, அடுத்த தடவை 234. 20 சீட்டுகளை வாங்கி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக போட்டி போட போகுது. நேற்று உத்தேச வேட்பாளர் பட்டியலில் பாஜக வெளியிட்டதும் கட்சிக்காரங்க குஜால் ஆயிட்டாங்க. இன்னைக்கு விருதுநகருக்கு வந்த மத்திய இணையமைச்சர் வி கே சிங், கருணாநிதியும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை, அடுத்த தடவை 234 தொகுதிகளையும் போட்டியிடுவோம்னு சூளுரைக்க அட்ரா சக்கன்னு பாஜகக்காரங்க உற்சாகமாயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட லட்சியம் திமுகவை தோற்கடிக்கணும்னு அவர் கொளுத்தி போட 234 தொகுதியில் போட்டிங்கிறாரு, திமுகவை தோற்கடிக்கிறது தான் லட்சியம்ங்கிறாரு, அமைச்சர் ஃபுல் ஃபார்மில் வந்திருக்காரு போலவேன்னு கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களாம் பாரத் மாதாக்கு ஜேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் சரி, 234 தொகுதிகளிலும் போட்டி போட பாஜகவில் ஆள் இருக்கான்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. Our lakshya, our aim is that DMK should not come to power. நமது லட்சியம் திமுகவை தோற்கடிக்கப்பட்டே ஆக வேண்டும். இது போன்ற தேர்தல் சரவடிகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம்.